வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸான ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டண்ட் டேஸ் வித் தீம்ஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஏப்ரல் மந்தோட ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும்தான். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா, நமக்கு இம்பார்ட்டண்டான பிளேஸ், அந்த மந்தில் ஒரு முக்கியமான இடத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகள் வரும். அதே மாதிரி பர்சன்ஸ் யாராவது அவார்ட் வாங்கியிருந்தாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அவார்ட் ஆகட்டும், இல்லை நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ஆகட்டும், எனி அவார்ட்ஸ், இந்த மாதிரி பர்சன் மென்ஷன் பண்ணி இவங்க எந்த துறையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறையா நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் ஓவராலாக படிக்கிறத விட ஸ்டாட்டிக் ஜிகேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு மந்த்துக்கான ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு 200+ க்வெஷ்சன்ஸ் எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹூ ரிசீவ்டு சரஸ்வதி சாமான் 2020 அவார்ட் ஃபார் ஹிஸ் புக் சனத்தன்? வாசுதேவ் மோஹி, சிவா ரெட்டி, சரண்குமார் லிம்பாலே, எஸ் சந்திரா. சரஸ்வதி சமான் 2020 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரண்குமார் லிம்பாலே. சரண்குமார் லிம்பாலே. ஸோ இந்த புக்கை எந்த புக்குக்காக வாங்குறாரு? சனத்தான் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கோட லாங்குவேஜ் பார்த்தோம்னா மராத்தி லாங்குவேஜ். அண்ட் 2020 பார்த்துட்டோம். 2019 யார் வாங்கியிருக்காங்க பார்த்தோன்னா, வாசுதேவ் மோஹி. 2019 சரஸ்வதி சமான் அவார்டு வாங்கினது வந்து வாசுதேவ் மோஹி. அவரோட செக் புக், இந்த புக் வந்து சிந்தி லாங்குவேஜ். செக் புக்குங்கிற அவார்ட் புக்குக்கு வந்து சரஸ்வதி சாமான் அவார்ட் யார் எழுதியிருக்காங்க? வாசுதேவ் முகி. அந்த புக்கோட லாங்குவேஜ் பார்த்தோன்னா சிந்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் விச் இயர் சரஸ்வதி சமான் வாஸ் இன்ஸ்டியூட்டட்? ஸோ அவார்ட்ஸ் எந்த அவார்டாகட்டும், பத்மா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ அவார்ட்ஸ், பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா, அப்புறமேட்டு டிஃபென்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸ், லிட்ரேச்சர் ரிலேட்டடான அவார்ட்ஸ், எல்லாமே வந்து எந்த இயர்லேருந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. சரஸ்வதி சமான்ங்கிறது வந்து 1991 இந்த அவார்டு வழங்கப்பட்டுருக்கு. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் வின்னர் ஆஃப் சரஸ்வதி சம்மான் இந்த இயர் 1991 தான் சரஸ்வதி சமான்ங்கிற விருது கொடுக்கப்பட்டு வருது. இதை முதல் முதல்ல யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிவன்ஷ் ராய் பச்சன். ஹரிவன்ஷ் ராய் பச்சன் தான் முதல் முதல்ல சரஸ்வதி சமான்ங்கிற விருதை வாங்கினவர். ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த சிட்டி அண்ட் த சி? த சிட்டி அண்ட் த சிங்கிற புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ் கமல் ஜா. ராஜ் கமல் ஜா இவர் 2020 ரபீந்திரநாத் தாகூர். ரபீந்திரநாத் தாகூர் லிட்ரரி பிரைஸ். ரபீந்திரநாத் தாகூர் லிட்ரரி பிரைஸ் 2020 அவார்டை வின் பண்ணவர் தான் ராஜ் கமல் ஜா. இவர் எந்த புக்குக்காக வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிட்டி அண்ட் த சி. வஜ்ர பிரகார் 2021 ஹெல்ட் இன் விச் பிளேஸ்? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட், முக்கிய நிகழ்வுகள் எங்கெங்கே நடந்திருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்தோன்னா பிளேஸ், பர்சன் இதெல்லாம் தான் வந்து முக்கியமே, ஓகேங்களா? அந்த வகையில் வஜ்ர பிரகார் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். இது எந்த இடத்துல நடந்திருக்கு? ஒடிசா கோஸ்ட், அந்தமான் சி, ஹிமாச்சல பிரதேஷ், சியாச்சன் கிளேசியர். எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷில் தான் வந்து இந்த வஜ்ர பிரகார் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து 11th எடிஷன் ஆஃப் இண்டோ யூஎஸ் ஜாயிண்ட்
ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இண்டோ யுஎஸ் ஜாயின்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸைஸ். ஸோ ஹிமாச்சல பிரதேசில் குறிப்பிட்ட இடம்னு பார்த்தோம்னா பக்லோக். பக்லோக்குங்கிற இடத்துல வந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது, அந்த இடத்துல தான் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஸோ வேறு இந்தியா அண்ட் யுஎஸ் மட்டும், இந்தியா அண்ட் யுஎஸ்க்கு நடுவில் நடந்த வேறு சில முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ்னு பார்த்தோம்னா டைகர் ட்ரம்ப் இந்தியா அண்ட் யுஎஸ்க்கு நடுவில் நடந்தது. அடுத்து வஜ்ர பிரகார் இந்தியா அண்ட் யுஎஸ்க்கு நடந்தது. யூத் அபியாஸ் டைகர் ட்ரம்ப் வஜ்ர பிரகார் இதெல்லாமே வந்து இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்க்கும் இடையில் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ். விச் பேங்க் இஸ் நோன் ஆஸ் தி லார்ஜஸ்ட் லெண்டர்? பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ. ஸோ இந்தியன் பேங்க்லேயே வந்து லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படின்னு எந்த பேங்கை நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் லார்ஜஸ்ட் லெண்டர் ஆஃப் இந்தியா பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஹூ இஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி எஸ்பிஐ? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி பாட்டியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1 July 1955 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதோட ஹெட் குவார்டர்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கு, மும்பை மகாராஷ்டிரா. அண்ட் எஸ்பிஐயோட சேர்மேன் தினேஷ் குமார் காரா, தினேஷ் குமார் காரா இவர் தான் வந்து சேர்மேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எ மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் அசஸ் மீட் 2021 இஸ் கோயிங் டு பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? ஸோ எந்த கண்ட்ரியில் அசஸ் மீட் 2021ங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், பட் இது ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரியில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் நடக்க போகுது. 2021க்கான அசஸ் மீட்டுங்கிற ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பாகிஸ்தானில் நடக்க போகுது. இதில் கலந்துக்க போகிற கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுதி அரேபியா. ஸோ ரீசண்டாக பாகிஸ்தானில் வந்து நிறைய மிசைலை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் ஃபயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலது அப்படின்னு பார்த்தோம்னா சாஹின் 1A, ஃபத்தாக் 1, பாபர், கஸ்னாவி, அடுத்து ஷாஹின் 3, ராட் 2. இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ்னால டெஸ்ட் ஃபயர்ஸ் பண்ணப்பட்ட மிசைல்ஸ். ஸோ இதெல்லாம் ரீசண்டாக நியூஸில் இருந்த மிசைல்ஸ் ஓகேங்களா. பாகிஸ்தான் இதெல்லாம் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமாபாத். அண்ட் அவங்களோட பிரசிடெண்ட், ஸோ பாகிஸ்தானோட பிரசிடெண்ட் அரீஃப் அல்வி. பாகிஸ்தானோட பிஎம் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆஸ் பர் நிதி ஆயோக் ரிப்போர்ட் இந்தியாஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் $372 பில்லியன் இன் விச் இயர்? ஸோ எந்த வருஷத்துக்குள்ளாரையே ஹெல்த் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரினா நம்ம மெடிசனல் சர்வீஸ் ஓகேங்களா, இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட வருவாயில் $372 பில்லியன் லெவலுக்கு ரீச் ஆகும், எந்த வருஷத்தில் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2022 வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அதோட கெப்பாசிட்டியாக $372 பில்லியன் லெவலுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்.
அதே மாதிரி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இந்த இந்த ஃபிசிக்கல் இயர் அதாவது 2022க்குள்ளாரியே 27 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடே பார்த்தோம்னா நித்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்க, 2022க்குள்ளார அதோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா $372 பில்லியன் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் 2022க்குள்ளார 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் கண்ட்ரி இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் G7 சம்மிட் இந்த இயர் 2024? G7 சம்மிட் 2024ல் எந்த நாட்டில் நடக்க போகுது? இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஃப்ரான்ஸ், இட்டாலி. G7 சம்மிட்டுங்கிறது வந்து 7 மெம்பர் கண்ட்ரீஸ் உடையது. இது 2024ல் இட்டாலியில் இந்த சம்மிட் நடக்க போகுது. 2024க்கான சம்மிட் வந்து இட்டாலியில் நடக்க போகுது. அண்ட் அது வந்து 50th சம்மிட்ங்களா, 50th சம்மிட். ஸோ 49th அதாவது 2023ல் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான். அண்ட் 48th 2022ல் வந்து ஜெர்மனி. 47th 2021ல் வந்து யுனைடெட் கிங்டம். அண்ட் 2020ல் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்தது. ஸோ 2020ல் G7 சம்மிட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடக்குது, 2021ல் யுனைடெட் கிங்டம், 22ல் ஜெர்மனி, 23ல் ஜப்பான், அண்ட் 24ல் இட்டாலியில் நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி G7 சம்மிட்டுங்கிறது வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் கண்ட்ரி. இதுக்கு 7 மெம்பர்ஸ் கண்ட்ரிக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்பான், யுஎஸ்ஏ, இட்டாலி, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த 7 கண்ட்ரியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட் ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா JUICE ஜூஸ்னு வருதுங்களா. ஸோ ஜூஸ் ஃபார் GF கேர்ள் ஃப்ரெண்ட். GFங்கிறது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜூஸ் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது வந்து G7 சம்மிட்டோட கண்ட்ரீஸ்க்கான ஷார்ட் ட்ரிக். கிளியர்? ஸோ இப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுன்னா மொத்தமாக 7 கண்ட்ரீஸ், இந்த 7 கண்ட்ரி தான் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆட் ஒன் அவுட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி G7 சம்மிட்டில் இல்லாத கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ G7 சம்மிட் ஆகட்டும், G10 சம்மிட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜூஸ் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது வந்து G7 சம்மிட்டோட கண்ட்ரீஸ்க்கான ஷார்ட்கட். J for Japan, U for United States, I for Italy, C for Canada, E for England, G for Germany and F for France. Who is the author of the book Indians, A Brief History of a Civilization? Indians, A Brief History of Civilization. Namit Arora, Vikram Seth, Arundhati Roy, Sarat Chandra Chattopadhyay. So, in the book, what is the author of Namit Arora. நமீத் அரோரா. சகித் அசஃப் உலா கான் ஜுவாலஜிக்கல் பார்க் இஸ் டு பி செட்டப் அட் விச் பிளேஸ்? லக்னோ, கான்பூர், அகமதாபாத், கோரக்பூர். சகித் அஸ்ஃபக் உலா கான் ஜுவாலஜிக்கல் பார்க், இந்த பார்க் இதுக்கு மேலே தான் வந்து கட்டப்படுது ஓகேங்களா. இந்த பார்க் எங்கே அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த ஆப்ஷனில் உத்தரப்பிரதேஷ் ரிலேட்டட்னு பார்த்தோம்னா லைக் கோரக்பூர் இஸ் த ஆன்சர். ஸோ உத்தரப்பிரதேஷோட சிஎம்ஆர் யோகி ஆதித்யநாத். இந்த சகித்
அசஃப் உல்கா உலாகான் இருக்கு இல்லைங்களா, இவர் வந்து ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இவரோட ஞாபகார்த்தமாக தான் வந்து ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் செட்டப் பண்ண போகிறாங்க. சகித் அசஃப் உலாகான்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் இஸ் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் லொக்கேட்டட். நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது. நேரு ஜுவாலஜிக்கல் சாரி நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் ஹைதராபாத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் தான் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது. அண்டு இந்தியாவிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு பார்க் டு கெட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன். யுனைடெட் கிங்டம்ல இருந்து முதல் பார்க்காக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியன் பார்க் எது அப்படின்னு பார்த்தோம்னா நேரு ஜுவாலஜிக்கல் பார்க். விச் இயர் இஸ் அ டார்கெட் ஃபார் தி டேப் வாட்டர் சப்ளை டு எவ்ரி ரூரல் ஹோம் விச் வாஸ் அனௌன்ஸ்டு பை மோடி. ஸோ மோடி வந்து வாட்டர் சப்ளைக்காக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் எல்லா ரூரல் சைட்லேயுமே எல்லா ரூரல் சைடில் இருக்க ஹோம் வீடுகளுக்கெல்லாமே வந்து தனியான டேப் வாட்டர் வசதி செஞ்சு கொடுக்கணும். அதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் இயராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024க்குள்ளார. ஓகேங்களா, 2024க்குள்ளார எல்லா ரூரல் சைடு இருக்க வீடுகளுக்கும் தனியான குடிநீர் வசதி ஓகேங்களா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதோட டார்கெட் இயர்னு பார்த்தோம்னா 2024. ஸோ இந்த டேப் வாட்டர் சப்ளை அதாவது ஜல் சக்தி மினிஸ்டர், இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தோம்னா ஜல்சக்தி ஓகேங்களா. அண்டு இதோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா கஜேந்திர சிங். கஜேந்திர சிங் ஷெகாவாட் தான் வந்து இந்த மினிஸ்ட்ரியோட ஹெட். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் தி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2021? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்து யாரால் கொடுக்கப்படுது? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் WEF அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மாக. WEF தான் வந்து இயர்லி குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. 2021 இந்தியாவோட ரேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 140th ரேங்காக இருக்குது. ஸோ இந்த சர்வே எத்தனை கண்ட்ரீஸ்க்கு நடக்குது, டோட்டலாக எத்தனை கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா 156 கண்ட்ரி. 156 கண்ட்ரியில் நாம் 140th இடத்துல இருக்கோம். அண்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாண்ட். அண்ட் ஐஸ்லாண்ட் இதை விட 12th முறையாக வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இன்னமும் இருக்காங்க. ஸோ 12th டைமாக ஐஸ்லாண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ நியர்பை கண்ட்ரி ஸோ ஸ்ரீலங்கா எந்த பொசிஷன் பார்த்தோம்னா 116. பங்களாதேஷ் 65th பொசிஷன். நேபாள் 106th. பாகிஸ்தான் 153. அண்ட் பூட்டான் 130th பொசிஷன். ஸோ இதில் நெய்பரிங் கண்ட்ரிஸோட பொசிஷன். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது குளோபல் ஜெண்டர் கேப்பில் டோட்டல் கண்ட்ரிஸ்னு பார்த்தா 156, இந்தியாவோட பொசிஷன் 140. அதை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்கிறது வந்து ஐஸ்லாண்ட். அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸோட ரேங்க் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. மெர்சடிஸ் டிரைவர் லீவிஸ் ஹாமில்டன் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஸோ இவங்களாம் F1 ரேசர்ஸ். லீவிஸ் ஹாமில்டன்ங்கிறது வந்து F1 ரேசர். இவர் மெர்சடிஸோட டிரைவர். இவர் எந்த கண்ட்ரியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர் தான் லீவிஸ் ஹாமில்டன். லீவிஸ் ஹாமில்டன் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். ஆக்டர் ரஜினிகாந்த் ஹாஸ் ஆல்சோ பீன் ஹானர்டு வித் பத்மபூஷன் இன் விச் இயர்? ரஜினிகாந்துக்கு பத்மபூஷன் விருதுகள் எப்போ கொடுக்கப்பட்டது? 2020, 2010, 2005, 2000. ஸோ எந்த வருஷத்தில் பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2010
பத்மபூஷன் விருது கொடுக்கப்படுது. அண்ட் பத்ம விபூஷன் விருது 2016 கொடுக்கப்படுது. 2020 எந்த அவார்டு வாங்குறாருன்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசண்டாக தாதா சாஹிப் பால்கே அவார்டு, தாதா சாஹிப் பால்கே ஃபார் 2019, ஓகேங்களா, 2019 விருதை 2021 கொடுத்தாங்க. ஸோ 2018 யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அமிதாப் பச்சன். 2018 தாதா சாஹிப் பால்கே அவார்ட் அமிதாப் பச்சன், 2019 விருது வந்து ரஜினிகாந்த். ஸோ தாதா சாஹிப் பால்கே அவார்டுங்கிறது வந்து தாதா சாஹிப்னு ஒரு பர்சன் அவரோட ஞாபகமாக கொடுக்கறது தான் இந்த அவார்டு. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. தாதா சாஹிப் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. அண்ட் இது அவார்டு 1969 கொடுக்கப்பட்டுருக்கு. 1969 இந்த அவார்டு கொடுக்கப்படுது. இதை ஃபஸ்ட்டு முதல்ல யார் வாங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவிகா ராணிங்கிறவங்க தான் வந்து முதல்ல இந்த விருதை வந்து வாங்குறாங்க. அண்டு இன்னொன்று சின்னதாக இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இருக்குங்களா, நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ், இந்தியன் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்போ இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுக்கப்படுது. அண்ட் இந்த நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அதோட ப்ரெசன்ட் யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா, பிரகாஷ் ஜவ்தேக்கர். ஸோ தாதா சாஹிப் பால்கே அவார்டு ஆகட்டும், இல்லை நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு ஆகட்டும், யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா, டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். அண்டு இந்த ஆர்கனைசேஷனுங்கிறது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். தற்போதைய யூனியன் மினிஸ்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகாஷ் ஜவ்தேக்கர். ஸோ அவர் தான் வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு ரஜினிகாந்த் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணார். Which state has become the India's first state to have two green energy efficient towns? Tamil Nadu, Gujarat, Kerala, Bihar. ரெண்டு பசுமை ஆற்றல் திறமையான நகரங்கள், ஓகேங்களா, ரெண்டு பசுமை ஆற்றல் திறமையான நகரங்கள் இந்தியாவிலே முதல்ல எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாரில். அதுவும் எந்த டவுனுக்கு, ரெண்டு டவுன் இருக்குங்களா, எந்த டவுன் பார்த்தோம்னா, ராஜ்கிர்ல ஒன்று, போத்கயா, ராஜ்கிர் அண்ட் போத்கயா தான் அந்த ரெண்டு டவுன். இந்த ரெண்டு டவுனும் தான் வந்து க்ரீன் எஃபிஷியன்சி டவுனாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த பீகாருக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முதல்ல எத்தனால் ப்ரமோஷன் பாலிசி, எந்த ஸ்டேட் வந்து எத்தனால் ப்ரமோஷன் பாலிசியை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டைமாக பீகார் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் பீகாரோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா, நிதிஷ்குமார். பீகாரோட சிஎம் நிதிஷ்குமார். ஸோ வேற என்ன ஃபஸ்ட்டு சூப்பர்லேட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாரில் தான் முதல்ல டர்ட்டில் ரீஹாப் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேற நியூஸ்ல இருந்து பார்த்தோம்னா, கோசி ரயில் மெகா பிரிட்ஜ் இது வந்து பீகாரை சேர்ந்தது தான். ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு க்ரீன் எஃபிஷியன்சி டவுன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ராஜ்கிர் அண்ட் போத்கயாவில் உருவாக்கப்பட போகுது. அடுத்து இந்தியாவிலே முதல்ல எத்தனால் ப்ரமோஷன் பாலிசி
ஃபர்ஸ்ட் டைமாக பீகாரில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டேர்டல் ரீகாப் சென்டரும் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது பீகாரில் தான். கோசி ரயில் மெகா பிரிட்ஜும் வந்து பீகார் சேர்ந்தது தான். பீகாரோட சிஎம்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஏர்போர்ட் பிகம் த ஃபஸ்ட்டு ஒன் டு ஹாவ் ஃபுல்லி ஆப்ரேஷ்னல் பேரலல் ரன்வே? ஃபுல்லி ஆப்ரேஷ்னல் பேரலல் ரன்வே முதல் முதல்ல எந்த ஏர்போர்ட்டில் ஆரம்பிக்கப்படுது? அதுவும் எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைமாக வந்து பெங்களூரை சேர்ந்த கேம்ப் கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கேம்ப் கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவிலே முதல் முதல்ல பேரலல் ரன்வே வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனலுக்கு கொண்டு வராங்க. அடுத்து, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ்? நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அருந்ததி ராய். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்